ரேபரேலி தொகுதி எம்பியாக தொடர ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் எனது சகோதரிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் இல்லை என்று உணர்வே வரவிட மாட்டேன் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு மக்களுக்காக கடினமாக உழைப்பேன், நல்ல பிரதிநிதியாக செயல்படுவேன் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். நாங்கள் இருவருமே வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து இருப்போம் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி. வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி, வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெற்று இருந்த நிலையில் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதி மக்களவை உறுப்பினராக தொடர ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். वो रिटेन करें और इससे महत्वपूर्ण जो है जो वायनाड सीट पे वो लड़े हैं वहाँ के लोगों का प्यार भी उनको मिला है। वहाँ के लोग भी यही चाहते हैं कि राहुल जी वायनाड सीट पे वो रिटेन कर दे, लेकिन कानून क्या होगा, कानून इसके लिए इजाज़त नहीं देती, इसीलिए वो बड़े दुख के साथ बड़े सोच समझ के हमने ये तय करा कि वायनाड से खाली सीट पे प्रियंका जी लड़ना चाहिए और इसीलिए हम पार्टी के ओर से और मेरे ओर से उनको धन्यवाद देता हूँ कि हमारी बात को उन्होंने रखी है और माना है दोनों ने। इसीलिए मैं आपके सामने आके डिक्लेयर कर रहा हूँ कि दोनों, एक तो रायबरेली सीट रहेगी और वायनाड में भी वो प्रियंका जी रहने से वहाँ के लोगों को भी एक हिम्मत मिलेगी कि राहुल गांधी जी यहाँ से छोड़े तो भी वो छोड़ के तो जाने वाले नहीं है, छोड़े तो भी प्रियंका जी एक उन्होंने एक ये स्लोगन दिया है यूपी में जब ये हाथरस का ये हादसा हुआ था तो उस वक्त उन्होंने कहा था मैं लड़की हूँ लड़ सकती हूँ, तो वो लड़की लड़ सकती है वहाँ से। और हमारे पार्टी की तरफ से मैं उनको धन्यवाद देता हूँ क्योंकि बहुत कठिनाई में भी उन्होंने हमारा साथ दिया और मैं बहुत ही उनका आभारी भी हूँ क्योंकि उन्होंने उड़ने कुड़न செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க।